ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபாஸ் டீ டைம் வ்ளாக். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில். இது ரொம்பவுமே சக்தி வாய்ந்த கோயிலுங்க. நாகர்கோவில்லேருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இது பெண்களோட சபரிமலைன்னு சொல்லுவாங்க. எல்லா வருஷமுமே மாசி மாதம் இங்கே கொடி ஏற்றுவாங்க, கொடை நடக்கும். இப்போ கொடி ஏற்றியாச்சு பாருங்கள். ரொம்பவுமே சக்தி வாய்ந்த கோயில் இது. நம்ம உள்ளாடி போய் பார்க்கலாம். இது முன்னாடி பனங்காடாக இருந்துச்சு. இதில் புற்று வடிவில் சுயம்பாக இருந்தது தான் இந்த கோயில். உள்ளாடி பாருங்கள். இந்த அம்மன் வந்து 15 அடி வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. மேற்கூரைய முட்டிட்டு தான் இந்த அம்மன் இருக்குது. கொடிக்கம்பும் நல்லா பெருசாக இருக்குது. கொடி ஏறியாச்சு. பாருங்கள், இந்த அம்மன் வந்து ரொம்பவுமே சக்தி வாய்ந்த அம்மன். இந்த அம்மன் இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த சாமி வளர வளர அந்த மேற்கூரையை இடித்து பெருசாக்கிட்டே இருக்காங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த கடவுள் இது. இங்கே கை கால் தலை அந்த மாதிரி உருவமாக செஞ்சு மரத்தில் வச்சுருப்பாங்க. இதை நேர்ச்சை வழிபாடு செய்கிறவங்க இதை அந்த மரத்தை வாங்கி தலையை சுற்றி இந்த கூரைக்கு மேலே போடுவாங்க. முன்னாடி இந்த பனங்காடாக இருக்கும்போது காளியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் கேரளா வழக்கப்படி பகவதி அம்மன் அப்படின்னு ஆயிட்டாங்க. இது ஒரு மேய்ச்சல் நிலமாக இருந்துச்சு. முன்னாடி மண்டைக்காடுன்னு சொல்லுவாங்க. இப்போ தான் அது மண்டைக்காடு அப்படின்னு ஆயிடுச்சு. இங்கே வர்றவங்க பொங்கல்லாம் விடுவாங்க. அதுக்காக தான் மண் பானைகள் எல்லாமே இருக்குது. இந்த வீதியை சுற்றிலுமாகவே நிறைய கடைகள் வந்தாச்சு பாருங்கள். திருவிழா டைம்ங்கிறதுனால இந்த கோயிலை சுற்றிலுமே இருக்கிற நிறைய வீட்டுக்கு முன்னாடியே நிறைய கடைகள் எல்லாமே வந்தாச்சு. இதுதான் வந்து கோயிலோட வெளிப்பக்கம். அங்கே பாருங்கள், மேற்கூரை வந்து இடித்து கெட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த சாமி வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திருவிழானாலே பண்டம் வந்துடும். இன்னும் பாருங்கள், மிட்டாய் கடையெல்லாம் சூப்பராக நிறையவே போட்டிருக்காங்க. சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய பொம்மைகள்லாம் இருக்குது. நர்சரி கார்டன் மண்டைக்காடு ஃபெஸ்டிவல் டைமில் எப்போவுமே நர்சரி வருவங்க பாருங்கள். ரோஸ் நர்சரி எல்லாமே ரோஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. நாட்டு ரோஸ் எல்லாம் கூட செமையாக வச்சுருக்குறாங்க. இங்கே வர்றவங்க இந்த ரோஸ் தொட்டி வாங்காமல் போகவே மாட்டாங்க. இதில் எல்லா விதமான ரோஸும் இருக்குது. இந்த ரோஸ் வீடியோவை நான் இன்னொரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். இதில் ஆரஞ்சு கலர், ரெட்டு, எல்லோ எல்லாமே இருக்குது. ஒரு தொட்டி வந்து 60 ரூபா, 100 ரூபா அந்த மாதிரி விற்கிறாங்க. எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. இது நாகர்கோவிலேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோயில் இருக்குது. இது பக்கத்தில் ஒரு அழகான பீச்சும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு சுற்றுலா வந்தீங்கன்னா மண்டைக்காடும் கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்பவுமே சக்தி வாய்ந்த அம்மன் இது. இங்கே பீச் இருக்குது, கோயில் இருக்குங்க பாருங்கள். பீச் ரொம்பவுமே மாலை பொழுதில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கன்னியாகுமரி மாவட்டம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மண்டைக்காடு வந்து பார்த்துட்டு போங்க. இங்குள்ள பீச்சும் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இது எல்லாமே மீன்பிடி கிராமம்தான். சுற்றிலுமாகவே மீன் பிடிக்கிறவங்க தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஃபெஸ்டிவல் டைமில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாருமே இங்கே மீன் வாங்கி சமைச்சு சாப்பிட்டுட்டு போகிறது வழக்கம். பக்கத்துலேயே ஃபிஷ் மார்க்கெட்லாம் கூடவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.